ஹே கைஸ், ஐம் ஹஜா ஹியர் அண்ட் வெல்கம் டு வண்டர் பெட்ஸ் அண்ட் அக்வாரியம்ஸ். கைஸ், துபாய் சீ சிக்லெட்ஸ் பொறுத்தவரையும் இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சிக்லெட்ஸ். இதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 inches வரையும் வளரும். இந்த ஃபிஷஸ்லாம் சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும், பாடியில் நிறைய டாட்ஸ் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிஜத்தில் இந்த ஃபிஷஸ்லாம் ரொம்ப ரேரான ஃபிஷ்ஷு. இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வளர வளர வந்து இந்த டார்க் பிளாக் வந்து லைட்டாக டல்லாக ஆரம்பிக்கும், அந்த ஒயிட் ஸ்பாட் வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சு பாடியில் வந்து டார்சல் ஃபினுக்கு கீழே ஒரு பேண்ட் ஒன்று வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும், அந்த பேண்ட் ஒன்று ஆரம்பிக்கும், டாட்ஸும் இருக்கும் பேண்டும் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸே மறைஞ்சிரும், ஃபுல் பேண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஃபீடிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ்க்கு வந்து எல்லா விதமான சிங்கிங் ஃபுட்டு, அப்புறம் டேப்லெட்ஸு, அப்புறம் வந்து குக்கும்பர், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் கண்டிப்பாக ஃப்ளோட்டிங் ஃபுட்டு மட்டும் ஃபீட் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஃபீடும் பண்ணாதீங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது லைட்டாக ஃபீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inches வரையும் வளரக்கூடியது, அரௌண்ட் ஒரு 4 inches பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த துபாய் சீ சிக்லெட்ஸ்லாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய சிக்லெட்ஸு, அரௌண்ட் ஒரு 3 to 4 years வரையும் எடுத்திருக்கும் இது வந்து அடல்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் இது லைஃப் ஸ்பென் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 years வரையும் இருக்கும். சின்ன சைஸில் இந்த சிக்லெட்ஸுக்கு சுத்தமாக அக்ரஷனே இருக்காது, பட் ஒன்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா மலாவி சிக்லெட்ஸ் அளவுக்கு ரொம்ப அக்ரஸிவான ஃபிஷஸ் இதெல்லாம். இப்போதைக்கான டேங் மேட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து மலாவி சிக்லெட்ஸ், சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் கூட சேர்த்து விடலாம். பட் இந்த ஃபிஷஸ் வந்து நேச்சுரலாகவே ஸ்லோவாக தான் க்ரோ ஆகுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் ரொம்ப அக்ரஸிவாக இல்லாத ஓரளவுக்கு அக்ரஸிவான ஃபிஷஸ் கூட நீங்கள் சேர்த்து விடலாம். இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா இந்த ஃபிஷஸ்லாம் குரூப்பாக தனியாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இப்போ இதுக்கான சூட்டபிள் டேங்க் செட்டப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து ராக்ஸ் இருக்கணும் ஹைடிங் ஸ்பேசஸ்க்கு, இல்லை வந்து ட்ரிஃப்ட் வுட்டு, இல்லை செமி பிளான்ட் அக்வாரியம் அந்த மாதிரி அக்வாரியம்னு நீங்கள் சேர்த்து விடலாம். வாட்டர் கண்டிஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர், பிஹெச் வந்து 7.5 to 9 வரையும் இருக்கலாம். இப்போ இதுக்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22 to 27 degrees வரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் கேர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பப்போ ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஃபீட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்பயுமே க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிக்லெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபில்ட்ரேஷன் வச்சிருக்கணும், அதே மாதிரி இந்த சிக்லெட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்பயும் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்லெட்ஸ்க்கான ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.5 inches வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கும், மேல் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாய் வந்து கொஞ்சம் அப்பர் சைடு பார்த்த மாதிரி இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் லோவர் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.